வணக்கம் நியூவர்ஸ். இன்றைக்கி நான் பார்க்க போகுது வந்து ஒரு ஃபில்டர் காஃபி. காலையில் ஃப்ரெஷ்ஷாக தூங்கி எழுந்திரிச்சோடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்க நம்ம முக்கியமாக குடிக்கிறதே காஃபி தான். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிகேஷன் போடுறதுக்கு வந்து நல்லா தண்ணியை வந்து கொதிக்க வச்சுருக்கேன். நான் இப்போ யூஸ் பண்ணுறது வந்து கான்டினென்டல் மால்குடி ஃபில்டர் காஃபி, அதை தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது பார்த்திங்கன்னா நல்லா மணமாக, நல்லா அந்த பாரம்பரியத்துக்கு தகுந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. இப்போ வந்து அதை வந்து ஃபில்ட்ரு காஃபி ஃபில்டரில் போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து அதில் ஊற்றி நான் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடறேன். அதுக்குள்ளே நம்ம வந்து பாலை காய்ச்சிடலாம். நான் வந்து இப்போ வந்து பசும்பாலில் தான் நான் வந்து அந்த காஃபி வந்து செய்ய போகிறேன். இதில் வந்து தண்ணி எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க, ஃப்ரெஷ்ஷான பால் ஊற்றுங்க. நல்லா வந்து கொதிக்கட்டும், நல்லா கரண்டி வச்சு நல்லா கலக்கி விடுங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிகேஷன் 1/4 பங்கும் பால் வந்து 3/4 பங்கும் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த காஃபியோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அந்த காஃபி தூளோட கசப்பும் தெரியணும், இனிப்பும் தெரியணும் காஃபியில். அப்போ தான் வந்து காஃபி வந்து நல்லா டேஸ்ட்டாக நல்லா ரிச்சாகவும் இருக்கும். இப்போ வந்து இதுக்கு வந்து 1 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து காஃபி வந்து ஃபில்டர் எப்படி ஆகிருக்கும், இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஃபில்டரை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து 1/4 பங்கு இந்த டம்ளரில் வந்து 1/4 பங்கு நான் வந்து இந்த டிகேஷன் சேர்த்துறேங்க. பாருங்கள் இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் வந்து ஏன்னா டிகேஷன் வந்து நம்ம முதல்ல ஊற்றுறாங்காட்டி கொஞ்சம் சூடு கம்மியாக இருக்கும். நல்லா கொதிக்கிற பாலை ஊற்றுனீங்க அப்படின்னா மட்டும்தான் அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அது இல்லாமல் அந்த ஃபில்டரில் இருக்கிற சூடுக்கும் காப்பி கொதிக்கிற பாலோட சூடுக்கும் உங்களுக்கு வந்து சூடு கரெக்டாக இருக்கும். நீங்கள் டிகேஷனும் ஆற வச்சுட்டு பால் ஆற வச்சுட்டு ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த ஃபில்டர் காஃபி வந்து நல்லா இருக்காது. பாருங்கள் இப்போ நான் வந்து பால் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஆற்றிக்கலாம், சர்க்கரை வந்து கலந்துக்கலாம். பாருங்கள் காலையில் எழுந்திரிச்சனும் குடிக்கிறதுக்கு இந்த ஃபில்டர் காஃபி வந்து நல்லா செமையாக இருக்குங்க. நான் வந்து மால்குடி ஃபில்டர் காஃபியில் தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். உண்மையாலுமே நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இப்படி ஒரு ஃபில்டர் காஃபி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நுரையோட நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா, இது வந்து ஸ்பெஷலாக சொல்கிறேன் பசும்பாலில் தான் நான் செஞ்சுருக்கேன், அதனால் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு. கண்டிப்பாக நீங்களும் இதில் வந்து ஃபில்டர் காஃபி ட்ரை பண்ணி பாருங்கள்.